அஸ்லாமு அலைக்கும் வியூவர்ஸ், இன்று நான் இறால் பிரியாணி ஒன்று செய்து காட்டப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம், வாருங்கள். 4 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1/2 கிலோ இறால், இஞ்சி பூண்டு விழுது, கறிமிளகாய், கருவேப்பிலை, 1/2 லெமன், பட்டை, ஏலக்காய், 1/2 கிலோ ரைஸ். இது ஒரு 3 பேருக்கு போதுமானதாக இருக்கும். எப்படி செய்வதென்று பார்க்கலாம், வாருங்கள். பற்ற வைத்துக் கொள்வோம். முதலில் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கொள்வோம். இஞ்சி பூண்டு நல்ல ப்ரௌன் கலராக வந்ததும் பட்டையை சேர்த்துக்கொள்வோம். ரைத்தை சேர்த்துக்கொள்வோம். அதன் பிறகு கறிமிளகாயை சேர்த்துக்கொள்வோம். பிறகு கருவேப்பிலை, பிரியாணி தக்காளி, சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு மிளகு. பிரியாணிக்கு தேவையான மசாலா, இப்போது எல்லாம் வெந்து விட்டது, இறாலை சேர்த்துக்கொள்வோம். நன்றாக பிரட்டிக்கொள்ளவும். அடுத்தது கொஞ்சம் யோகர்ட் சேர்த்துக்கொள்வோம். நன்றாக கொதி வந்த பிறகு 1/2 லெமனை புளிந்து கொள்ளவும். ஊற வைத்த ரைஸை கழுகி எடுத்துக்கொள்வோம். இப்போது நான் ரைஸ் குக்கரில் மாற்றிவிட்டேன் கலவையை. இதன் பிறகு ரைஸை இதனுள் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி குக்கரில் வைத்தால் சுவையான இறால் பிரியாணி ரெடியாகிவிடும். நான் இந்த கப்பினால் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கிறேன். இதனால் இந்த கப்பினால் 3 கப் தண்ணி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இதனால் 3 கப் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது ரைஸை போட்டுக்கொள்வோம். பிறகு மூடியை போட்டு மூடிவிட்டு தம்மானதும் இறக்கி கொண்டால் சுவையான இறால் பிரியாணி ரெடியாகிவிடும். பிரியாணி ரெடியாகிவிட்டது. பிரியாணி பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம்.